பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது தொடர்பான முடிவை மத்திய மாநில அரசுகள் அமர்ந்து பேசியே முடிவு எடுக்க முடியும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பில் நேற்று நடைபெற்ற பட்ஜெட் குறித்த விளக்கக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயிப்பதில் மத்திய அரசு மட்டும் முடிவெடுக்க முடியாது என்று கூறினார். மாநில அரசுக்கும் அதில் பங்கு உள்ளதாக தெரிவித்த அமைச்சர், எண்ணெய் நிறுவனங்கள்தான் விலையை நிர்ணயிக்கின்றன, அதுபற்றி தாம் எதுவும் தெரிவிக்க முடியாது என்றாலும் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டுவர ஜிஎஸ்டி வரி விதிகளின் கீழ் அவற்றை கொண்டுவர மாநில அரசுகளுடன் பேசி முடிவெடுத்தால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலை சாத்தியமாகும் என்றார். Direction and that directional change for India, which all of us desired for over several decades, but used softer sort of correct words, disinvestment, monetization. Yes, they are still that. But let's be clear, what are we trying to say? You want a welfare state in India so that the poor are not left unattended. தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் இந்தியாவை 5 டிரில்லியன் பொருளாதார நாடாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். மகளிரை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் அவற்றை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா்.